ஹலோ, வெல்கம் டு தனேஸ்வர் ஆல் இன் ஆல் சேனல். இப்போ நம்ம சேனலில் நாம் செய்ய போகிற ரெசிபி சிக்கன் கவாப். வீட்டிலேயே சிக்கன் கவாப் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. நம்ம போய் கடைக்கு போகாமலேயே வீட்டிலேயே நம்ம ஹைஜெனிக்காக செஞ்சு கொடுத்தோம்னா குழந்தைங்களுக்கு ரொம்பவே நல்லதுங்க. குழந்தைகளுக்கும் சிக்கன் கவாப்னால் ரொம்பவே பிடிக்கும். அது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்குன்னா லெக் பீஸ் ரெண்டு எடுத்து வச்சுருக்கேங்க. அது மஞ்சள் போட்டு தடவி வச்சுருக்கேங்க. அது சின்ன சின்னதாக கோடு போட்டு இந்த மாதிரி அறுத்து எடுத்து வச்சுக்கணுங்க. இப்போ இதுக்கு மசாலா ரெடி பண்ணிக்கலாங்க. மசாலா ரெடி பண்ண நான் சிக்கன் 65 மசாலா எடுத்துருக்கேங்க. சிக்கன் 65 மசாலா ஒரு டேபிள் ஸ்பூன், கரம் மசாலா ஒரு டீஸ்பூன், கார்ன்ஃப்ளவர் மாவு ஒரு டேபிள் ஸ்பூன், சில்லி பவுடர் ஒரு டீஸ்பூன், உப்பு தேவைக்கேற்ப பெப்பர் தூள் ஒரு டீஸ்பூன், இஞ்சி பூண்டு, தயிர் எடுத்துருக்கேங்க. இப்போ இதில் ஆயிலை விட்டு நல்லா மசாலா ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கலாங்க. உங்களுக்கு இன்னும் ஸ்பைஸியாக வேணும்னா பெப்பர் கொஞ்சம் தூக்கலாக நீங்கள் போட்டுக்கலாங்க. தண்ணி சேர்க்க தேவையில்லைங்க. இப்போ ஆயில் விட்டு அதிலே நம்ம மசாலா பிசைஞ்சோம்னா கரெக்டாக வந்துடுங்க. பாருங்க, மசாலா ரெடி ஆகிடுச்சு. இப்போ நாம் இந்த லெக் பீஸில் எல்லா இடத்துலையும் இந்த மசாலாவை தடவி எடுத்துக்கலாங்க. பாருங்க, நல்லா இந்த மாதிரி நல்லா உள்ள நல்லா எல்லா இடத்துலையும் பரவலாக படுற மாதிரி நல்லா பூசி எடுத்துக்கணுங்க. பாருங்க, கடையில் போயிட்டு லெக் பீஸ்னு கேட்டிங்கன்னா அவங்களே கொடுப்பாங்க. நீங்கள் நல்லா இந்த மாதிரி கீறி கொடுக்க சொல்லி வாங்கிக்கலாங்க. வாங்கிட்டு இதுக்கு மசாலா நல்லா இந்த மாதிரி தடவி வச்சுட்டு அரை மணி நேரம் ஊற விட்டுறேனாங்க. அப்போ தான் மசாலா இந்த லெக் பீஸில் ஊறுங்க. இப்போ எல்லா பீஸ்லையும் இந்த மாதிரி மசாலா தடவி அரை மணி நேரம் ஊற விட்டுறலாங்க. பாருங்க, மசாலா தடவியாச்சு. இப்போ இது அரை மணி நேரம் நல்லா ஊறட்டும். அரை மணி நேரம் ஊறியாச்சு. இப்போ அடுப்பில் கடாயை வச்சு ஆயில் சூடானதும் நாம் அதில் சிக்கன் கவாப் பொரிச்சு எடுத்துக்கலாங்க. பாருங்க, ஆயில் சூடாயிடுச்சு. இப்போ அதில் ஒரு லெக் பீஸை போட்டு சிக்கன் கவாப் பொரிச்சு எடுத்துக்கலாங்க. உடனே கிளறி விடக்கூடாதுங்க. ஒரு 5 நிமிஷம் நல்லா வேகணுங்க. பாருங்க, நல்லா வெந்துடுச்சு. இப்போ திருப்பி விட்டுக்கலாங்க. சிக்கன் கவாப் ஏன் நம்ம இப்படி கீறி விடுறோன்னா உள்ளே வேகாமல் போயிடும், மசாலா ஏறாமல் போயிடும். அதனால் நல்லா கீறி விட்டோம்னா நல்லா வேகும், மசாலா ஏறும், நல்லா கிறிஸ்பியாக ஸ்பைஸியாக இருக்குங்க. மொறு மொறுன்னு நல்லா. பாருங்க, ரெண்டு புறமும் நல்லா வெந்துடுச்சு. நல்லா திருப்பி திருப்பி விட்டு நல்லா மொறு மொறுன்னு வரும்போது வேறு பிளேட்டுக்கு மாற்றி எடுத்து வச்சுக்கலாங்க. பாருங்கள், நல்லா வெந்துடுச்சு, நல்லா மொறு மொறுன்னு வந்துடுச்சு. இப்போ இதை நம்ம வேறு ஒரு பிளேட்டுக்கு மாற்றி எடுத்து வச்சுக்கலாங்க. பாருங்க, எவ்வளோ ஸ்பைஸியாக கிறிஸ்பியாக வந்திருக்குன்னு. குழந்தைகளுக்கு லெக் பீஸ்னாவே ரொம்ப பிடிக்குங்க. அதுவும் கடையில் போயிட்டு சிக்கன் கவாப்பு பார்த்தாங்கன்னாவே வாங்கி கொடுங்கன்னுவாங்க. ஆனால் நாம் கடையில் வாங்கி கொடுக்குறத விட வீட்டிலே செஞ்சு கொடுத்தா குழந்தைகளுக்கு நல்லா ஹெல்த்தியும் கொடுங்க. இருக்கிற பீஸையும் இன்னும் பொறிச்சு எடுத்துக்கலாங்க. பாருங்க, வெந்துடுச்சு. இதையும் நல்லா திருப்பி விட்டு எடுத்துக்கலாம். எல்லா பரமும் நல்லா வெந்ததும் அதையும் பிளேட்டுக்கு மாற்றி எடுத்து வச்சுக்கலாங்க.
நல்லா வெந்துடுச்சு. பாருங்கள் இப்போ பிளேட்டுக்கு மாற்றி எடுத்து வச்சுக்கலாங்க. பாருங்கள் எவ்வளோ ஸ்பைஸியாக கிறிஸ்பியாக வந்திருக்குன்னு பாருங்கள். நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு அந்த மிதமான சூட்டிலேயே கருவேப்பிலையை பொறிச்சு எடுத்து இதோடு சேர்த்துக்கணும்னா சூப்பராக இருக்குங்க. டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும். பாருங்கள் வெங்காயத்தோடு கருவேப்பிலை போட்டு போட்டு செம்மையாக இருக்குங்க. நீங்கள் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். பாருங்கள் இப்போ அதை நான் உடச்சி காமிக்கிறேன். நல்லா வெந்திருக்கும் பாருங்கள். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வெந்திருக்குன்னு பாருங்கள். குழந்தைகள் விரும்பி சாப்பிடுவாங்க. நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கம் இருக்கிற பெல் ஐக்கனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.